ஸ்டீவன் கீரிடம், வில்லியம் என்றால் போர் வீரன். ஆகவே நாங்கள் அங்கே ஸ்டீவானை போல, ஸ்டீவானுடைய அந்த சுருக்க பேர் தான் ஸ்டீவ். ஆகவே கர்த்தர் அந்த வார்த்தை பேர்களுக்கு ஏற்ற போர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசிரியத்தை நடத்துவாராக. ஆமீன், ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த நாளிலே நம் சபை மக்களாக கர்த்தரோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தர் நல்லவர். நாங்கள் வலிமையாக சொல்வது போல, குழந்தை பிரதிஷ்டி என்பது ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிற நிகழ்ச்சியும் அல்ல, குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியும் அல்ல, நிகழ்வும் அல்ல. கர்த்தர் எங்களுக்கு கிருபையை நீவாய் கொடுத்திருக்கிற குழந்தையை, கர்த்தர் கொடுத்த குழந்தையை நம் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என்று ஒப்பு குழந்தையை ஒப்பு கொடுப்பது தான் அங்கு பிரதிஷ்டியாக இருக்கிறது. அங்கு தேவன் ஈவாக கொடுத்த குழந்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்காக வளர்ப்போம் என்று சபைக்குருவதாக பெற்றோர் தங்கள் குழந்தையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதே குழந்தை பிரதிஷ்டி ஆகும். அல்லேலூயா. ஆகவே நான் பெற்றோரை பார்த்து, இருக்கிற பெற்றோரை பார்த்து நான் இன்றைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்து கொண்டு வந்திருப்பதன் மூலம் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறீர்கள். அத்துடன் இந்த குழந்தை கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தையும் நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஆமே, இவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். அதே போல நீங்களும் சபை ஆராதனைக்கு கர்த்தர் பிள்ளையை கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும் என்ற விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு தந்துள்ள எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேலானது குழந்தை பாக்கியமே. எனவே நீங்க இந்த குழந்தையை தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தாவே, நீர் தந்த இந்த குழந்தையை உம்மிடத்திலேயே கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பம் இந்த குழந்தை மேல் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் செய்யும் குழந்தையாக இது வளர உதவி செய்யும் என்று பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. ஆமென். பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக வளர்க்கும் போது அந்த குழந்தை வளர்ந்து கர்த்தருக்கும் உங்களுக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது நிச்சயம். ஆமென். நீங்கள் குழந்தையை சரியாய் வளர்க்கும் பொழுது பிள்ளைகள் வளர்ந்து உங்களுக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆமென். எங்கள் ஏமை கொடுங்க, இவர் முக்கியமான பகுதி. ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர். கிருபையின் ஈவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வழிநடத்துவீர்களா? நான் இந்த காரியத்தை குறித்து ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தேன். ஜெப தேசத்தில் இப்ப பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுல சொல்லப்படுகிறது, ஏற்ற காலத்திலே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வழிநடத்துவீர்களா என்று. அதாவது ஞானஸ்தானத்துக்கு உள்ளாகவே வழிநடத்த வேண்டும். நான் ஜெயவந்தசில வலியுறுத்தி பேசினேன் அதை குறித்து. ஏனென்றால் இப்போ ஒரு பிள்ளை இருக்கிறது, ஒரு வயது பிள்ளைக்கும் கோபப்பட தெரிகிறது, அந்த பிள்ளையும் எரிச்சல் அடைகிறது, அந்த சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஆனால் பிள்ளை வளர்ந்து இது சரி, இது பிள்ளை, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்று பிள்ளை சரியாக அறிந்த பிறகுதான் அந்த ஞானஸ்தானத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆமென். இனிமேல் அது புது வாழ்க்கை. அதே போல அந்த ஞானஸ்தானத்துக்கு நேராக பெற்றோர் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, நடத்தை, செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமென். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மேன்படுத்துவோம். வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். எல்லாரும் எழுந்து நின்று, ஊழியர்கள் சபை மக்களாக நாம் எழுந்து நின்று குழந்தையை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் தெரியும் மிஸ் வில்லியம் வேலைக்காக ஆமென். ஹல்லேலூயா.
ஆகவே நான் பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் பிள்ளைக்காக நாங்கள் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பிதாவே. ஆமென். கொஞ்ச நேரம் ஒரு நிமிட கரங்களை நீட்டி பிள்ளை ஆசிரியர் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஊழியர்களாய் சர்வ மக்களாய் இப்போ கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென். தகப்பனே, ஸ்தீபியதுக்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்புள்ள பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, குழந்தை இந்த கணத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சபையாராக, ஊழியர்களாக பிள்ளைக்காக நன்றி செலுத்தி பிள்ளைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. ஆண்டவரே, உங்கள் பிள்ளையானது ஆண்டவர் உமக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நாங்கள் பிள்ளையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த குழந்தைக்கு நல்ல சுகத்தையும் ஆண்டவர் நல்ல பலனையும் நீடித்து ஆயுளை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகளுக்கும் பாவத்துக்கும் பாவ சோதனைகளுக்கும் ஆண்டவர் விலக்கி பிள்ளையை பாதுகாத்து விடுவீராக. இந்த குழந்தை உமக்கும் பெற்றோருக்கும் சபைக்கும் ஆண்டவரே பயனுள்ள வாழ்க்கை வாழ நாங்கள் குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தையை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குழந்தையானது ஆண்டவரே குழந்தைக்கு நியமிக்கப்பட்ட தூதர். ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு பணிவிட செய்யட்டும் ஆண்டவரே. இயேசுவானவர் ஆண்டவரே தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகம் அதிகமாக ஞானத்திலும் வளர்ந்து பெறுவது போல கர்த்தர் ஆண்டவரே இந்த ஸ்டீவ் வில்லியமும் ஆண்டவர் அப்படியாய் வளர்ந்து கர்த்தருடைய கிருபையில் பலப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஊழியர்களாக சபை மக்களாக ஆண்டவரே நாங்கள் கரங்களை நீட்டி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற திரியேக நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்ரீ வில்லியத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளை மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமான பரலோக பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்கள் ஸ்ரீ வில்லியத்தை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் ஞானத்திலும் வளர்க்கும்படி நாங்கள் சபை மக்களாக பெற்றோரிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரே வாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த குழந்தையை இந்த சபைக்கு முன்பதாக பிரதிஷ்டம் மூலமாக இந்த குழந்தைக்குரிய உத்தரவாதத்தை சபை ஏற்றுக்கொள்கிறது. இந்த குழந்தை நமது சபையிலே வளர்ந்து வருகிற நாட்களில் வேத வசனங்களை கேட்டு சத்தியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதித்து பக்தியுள்ள வாழ்க்கை வாழ நம்மால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்யவும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கவும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆமென். இந்த குழந்தை இடரை போவதற்கான எந்த செயலையும் நம்ம யாரும் செய்யாமல் உன்மாதிரியான வாழ்க்கை வாழ நாம் யாவரும் தீர்மானித்துக் கொள்வோமாக. ஆமென். இப்பொழுது பெற்றோர் காரங்கள் சேமணும். கரங்களை நீட்டி அந்த சோழன் காலம் சோழி காரங்கள் சேமணும். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எல்லாரும் கரங்களை நீட்டி சேமணுமா? பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறவர். நன்றி பிதாவே. ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே சவுனுக்காக சௌரிக்காரர்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளையை மாத்திரமல்ல இந்த மூன்று பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவை உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்க்க கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுப்பீராக. அன்றைக்கு மனோமா தம்பதியினர் குழந்தை பெற்ற பொழுது உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டது போல ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்டு பிள்ளைகளை வளர்க்க ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நேராக வளர்க்கத்தக்கதாக ஆண்டவரே பிள்ளைகள் மேல் இருக்கிற கர்த்தருடைய திட்டத்துக்கு நேராக பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதாக கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. எல்லா விதத்திலும் இவர்கள் பிள்ளைகளுக்கு உன்மாதிரியாக இருந்து ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்க கத்த உதவி செய்வீராக. ஆண்டவர் ஊழியர்களாய் சபை மக்களாய் ஆண்டவர் சௌரன் சௌரிய நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் பிள்ளைகளுக்கு உன்மாதிரியாக நடந்து கொள்ளவும் எல்லா விதத்திலும் பிள்ளைகள் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் மூலமாக தங்களுடைய ஆண்டவரே நாமம் ஆண்டவர் ஆண்டவரை சந்தோஷப்படத்தக்கதாக கர்த்த கிருப செய்ய வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமான பல்லோக பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரே கொடுத்தோமா? கர்த்த நல்லவர். உற்சாகமே கரங்களை தட்டி அப்படி அமைத்துக் கொள்ளுங்கள்.